பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்புறம் லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நம்பர் தியரியில் கொடுத்த எல்லா கான்செப்ட்ஸ்க்கான வீடியோவையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஏ அண்ட் பின்னு சொல்லி ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் ஒன்னாவது நான் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் விச் இஸ் நான் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. தென் தே கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடி இஸ் அ பாசிட்டிவ் இன்டீஜர், ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்கும், டீன்ற டி அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்கும். அது எந்த ஃபார்மேட்டில் இருக்கும்னா, டி டிவைட்ஸ் ஏ அண்ட் டி டிவைட்ஸ் பி, ரெண்டையுமே டிவைட் பண்ணணும். அப்புறம் சின்ற ஒரு இன்டீஜர் இருக்குன்னா, சி டிவைட்ஸ் ஏ அண்ட் சி டிவைட்ஸ் பின்ற ஒரு இது இன்டீஜர் இருக்குது, சின் ஒரு இன்டீஜர் இருக்குது, அது வந்து ஏவையும் டிவைட் பண்ணும் பிஏயும் டிவைட் பண்ணணும்னா, அந்த சி ஒன்று டியை விட சின்னதாக இருக்கணும், இல்லாட்டினா டிக்கு ஈக்குவல் டுவாக இருக்கணும். அப்போ தான் இந்த டியை வந்து நம்ம கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், அதாவது ஜிசிடி அப்படின்னு சொல்லுவோன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜிசிடிக்கான நொட்டேஷன் என்னென்னா, இப்படி ப்ராக்கெட்டில் ஏபி அப்படின்னு சொல்லி போடலாம், இல்லைனா ஜிசிடி ஏபி அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த ஃபார்மேட்லாம் அடுத்தடுத்தெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். மைனஸ் எயிட் தேர்ட்டி சிக்ஸ், இதோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து ஃபோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் டி நம்மளுக்கு இந்த இடத்துல, இது டி, இது பி, அப்புறம் இது ஏ. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர் டிவைட்ஸ் மைனஸ் எயிட், அப்போ டி டிவைட்ஸ் ஏ அப்படின்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்து ஃபோர் டிவைட்ஸ் தேர்ட்டி சிக்ஸ், அப்போ டி டிவைட்ஸ் பி அப்படின்ற கண்டிஷனும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சின்னு ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறோம், அது வந்து டூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நாங்கள் இது சி. ஸோ சி டிவைட்ஸ் ஏ, சி வந்து ஏவை டிவைட் பண்ணுது, அடுத்து சி டிவைட்ஸ் பி, பிஏயும் டிவைட் பண்ணுது. இப்போ டூ பெருசாக ஃபோர் பெருசான்னு சொல்லி எடுத்தால், ஃபோர் தான் நம்மளுக்கு பெருசு. ஸோ ஃபோர் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூன்ற ஃபார்மேட்டில் வந்ததா, ஸோ ஃபோர் இஸ் கிரேட்டர் தன் டூ, அதனால் ஃபோர் இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு டூன்ற ஃபார்ம். ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு கிளஸ்டராக போட்டோன்னா, டீன்னு ஒரு இன்டீஜர் இருக்குது, அது வந்து ஃபோர் நம்மளுக்கு. இங்கே என்ன வந்திருக்கு, டி டிவைட்ஸ் ஏ, அண்ட் இங்கே நம்மளுக்கு டி டிவைட்ஸ் பி. சின்னு ஒரு இன்டீஜர் இருக்குது, அது எப்போ இருக்குன்னா, சி டிவைட்ஸ் ஏ கம்மா சி டிவைட்ஸ் பின்ற ஃபார்மெட்டில் இருக்குது, ஆனால் சி வந்து டியை விட சின்னதாக இருக்குது. சி இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டி, அதாவது டி வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சின்ற ஃபார்மெட்டில் வந்தது. இதுதான் நம்மளுக்கு கண்டிஷன், டி டிவைட்ஸ் ஏ, டி டிவைட்ஸ் பி. சின்னு ஒரு இன்டீஜர் இருக்குது, அது வந்து ஏவையும் பியையும் டிவைட் பண்ணிச்சுன்னா, பி சி டிவைட்ஸ் ஏ அண்ட் சி டிவைட்ஸ் பின்ற ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா, டி வந்து அதை விட கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும், டி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சின்ற ஃபார்மெட்டில் இருக்கும். இந்த மூணு கண்டிஷன் இந்த எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா. ஸோ நம்மளுக்கு டி தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுடுறோம். இப்போ வந்து ஏ டிவைட்ஸ் பியாக இருந்தால், ஏபியோட கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் எதுவாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது, ஏவாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அடுத்து நம்மளுக்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன பண்ணுறோன்னா, அதே மாதிரி தான் ஏபின்னு சொல்லி ரெண்டு இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் என்னென்னா, ரெண்டுமே நான் ஜீரோவாக இருக்கணும், இதில் என்னென்னா ரெண்டுமே நான் ஜீரோவாக இருக்கணும். அப்புறம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் அசியூம் பண்ணுறோம், அந்த பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து எம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ எம் அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குன்னா, இதை தான் லீஸ்ட் காமன் மல்டிப்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எப்போ சொல்லுவோன்னா, இஃப் எப்போ சொல்லுவோன்னா, ஏ டிவைட்ஸ் எம்மா இருக்கணும், பி டிவைட்ஸ் எம்மா இருக்கணும். போது நம்ம ஜிசிடியில் பார்த்தப்ப, பி டிவைட்ஸ் ஏ, டி டிவைட்ஸ் பின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இங்கே வந்து டி தான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், ஆனால் எது இங்க இதில் அப்படி எடுக்க மாட்டோம். இது கொடுத்துருக்க இன்டீஜர்ஸ் ரெண்டுமே வந்து அந்த லீஸ்ட் காமன் மல்டிப்பிளை டிவைட் பண்ணணும். ஏ டிவைட்ஸ் எம், பி டிவைட்ஸ் எம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம். என்னன்னு ஒரு இன்டீஜர் இருக்குது, அது வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்து ஏ டிவைட்ஸ் என், பி டிவைட்ஸ் என்ன்ற ஃபார்மேட்டில் இருக்குன்னா, எம் வந்து என்னை விட சின்னதாக இருக்கணும், எம்எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னு இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, எம் தான் நம்மளுக்கு வந்து லீஸ்ட் காமன் மல்டிப்பிள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த செகண்ட் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்களே, என்னென்ன ஒரு இன்டீஜர் இருக்குது, அது வந்து ஏ டிவைட்ஸ் என்னாக இருந்து பி டிவைட்ஸ் என்னாக இருந்து எம்எஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என்ன்ற ஃபார்மெட்டில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா எம் டிவைட்ஸ் என் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, எம்எஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என் தானே கொடுத்துருக்காங்க, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். ஸோ எம்எஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிட்டு, அது டிவிஷன் அல்காரிதம் அப்ளை பண்ணுறோம். டிவிஷன் அல்காரிதம் படி என்ன போடலாம், என்எஸ் ஈக்குவல் டு எம் கியூ ப்ளஸ் ஆர் அப்படின்ற ஃபார்மெட்டில் போடலாம்.
ஸோ 0 less than r equal to r less than m அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஏ டிவைட்ஸ் எம், பி டிவைட்ஸ் என். ஏ வந்து எம்ஐ டிவைட் பண்ணுது, என்ஐ டிவைட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ஏ டிவைட்ஸ் எம், ஏ டிவைட்ஸ் என்னன்னு சொல்லி எடுத்துக்கிட்டா ஏ வந்து ஆரையும் டிவைட் பண்ண தானே செய்யும். ஸோ இது எப்படின்னு சொல்லி நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்னென்னா என்எஸ் ஈக்குவல் டு எம் கியூ ப்ளஸ் ஆர்ன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஏ டிவைட்ஸ் எம்னு சொல்லி கொடுத்துட்றாங்க, ஏ டிவைட்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இது எப்போ மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும், ஏ டிவைட்ஸ் என் வந்து எப்போ மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும், இது ரெண்டுமே ஏவால் டிவைட் பண்ணால் மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும். அதனால தான் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ டிவைட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுத்துருக்காங்களா ஏ டிவைட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி வருது. இது வந்து நம்ம பார்த்ததுக்கு கான்ட்ராடிக்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு தோணலாம். முன்னாடி ஒரு தியரம் பார்த்தவரில் இஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்குன்னா டி டிவைட்ஸ் ஏவாக இருந்து டி டஸ் நாட் டிவைட் பிஆ இருந்தாலும் டி டிவைட் சிஐ இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தியரமில் பார்த்துருந்தோம். அந்த தியரமுக்கு வந்து கான்ட்ராடிக்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு தோணலாம். ஆனால் அது கான்ட்ராடிக்ஷன் கிடையாது. ஏன்னா இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு இன்டீஜர்ஸை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு இன்டீஜர்ஸை மல்டிப்ளை பண்ணுறதுனால கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து டி டிவைட்ஸ் சியாக இருக்க எப்போ மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா இந்த ஒய்யை வந்து டி டிவைட் பண்ணும், டி டிவைட்ஸ் ஒய்யாக இருக்கும்போது மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இங்கே அப்படி கிடையாது. என்னென்னா இது ஒரு இண்டிவிஜுவல் இண்டீஜர் தானே, இது வந்து ஒரு தனி இண்டீஜர், இது கூட எந்த மல்டிப்ளிகேஷனும் கிடையாதுன்றப்ப இதுவுமே டிவைட் ஆனால் மட்டும்தான் என் வந்து ஏவால் டிவைட் ஆகும். இதுவும் இதுவும் கான்ட்ராடிக்ஷன் கிடையாது. நம்ம தெளிவாக கவனித்தோன்னா இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ஏ டிவைட்ஸ் ஆர் சொல்லி எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பி டிவைட்ஸ் எம்மாக இருந்து பி டிவைட்ஸ் என்னாக இருந்தால் பி வந்து கண்டிப்பாக ஆரை டிவைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பி டிவைட்ஸ் ஆர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் இஸ் லெஸ் தென் எம். என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் இஸ் லெஸ் தென் எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லைனா ஆர் வந்து ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மொதல் அசம்ஷனில் என்ன எடுத்துருக்கோன்னா எம்மை விட சின்ன ஒரு இண்டீஜர் இது ரெண்டையும் டிவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே எடுத்திருந்தோமா. இது ரெண்டையுமேவும் எம்மை விட சின்ன ஒரு இண்டீஜர் டிவைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். அப்போ எம் லெஸ் தென் ஆர்ன்னு சொல்லி எடுக்கும்போது இது டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா அதுக்கான ஒரே பாசிபிலிட்டிஸ் என்னென்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் அது அந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா நம்ம எடுக்கும்போதே எம்எஸ்ஐ பாசிட்டிவ் இண்டிஜன் சொல்லி எடுத்துகிட்டு அது வந்து ஜீரோக்கு வந்து ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். இது ஒரே பாசிபிலிட்டிஸ் என்னென்னா ஜீரோ மட்டும், அதாவது ஏ டிவைட்ஸ் ஜீரோ பி டிவைட்ஸ் ஜீரோ இது ரெண்டுமே பாசிபிள் தான். ஜீரோ வந்து எந்த எலமெண்ட்டாலையுமே டிவைட் பண்ண முடியும். அதனால ஆர் வந்து கண்டிப்பாக ஜீரோக்கு ஈக்குவல் தான் கொடுத்துட்டாங்க. அப்போ ஆர் ஜீரோக்கு ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆயிரும், எம் என் எம் டிவைட்ஸ் என்ன்ற ஃபார்மெட்டில் நம்மளுக்கு வந்துருமா. இது வந்து ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், என்எஸ் ஈக்குவல் டு எம் கியூ அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். அப்போ எம் டிவைட்ஸ் என்ன்ற ஃபார்மெட்டில் நம்மளுக்கு கிடச்சிதான், அதைத்தான் இங்கே கொடுத்துருந்தாங்க. இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா எம் டிவைட்ஸ் என்ன்ற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கான்வர்ஸாகவே நம்மளுக்கு தெரியும் எம் டிவைட்ஸ் என்ன இருந்தால் எப்போ மட்டும்தான் பாசிபிளாக இருக்கும், எம் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன இருந்தால் மட்டும்தான் எம் டிவைட்ஸ் என்ன்றது வந்து பாசிபிளாக இருக்கும். லீஸ்ட் காமன் மல்டிப்புளும் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்மளுக்கு தோணும். அதை தெளிவாக கவனித்து நம்ம எழுதும் போது எக்ஸாமில் எழுதும் போதுலாம் தெளிவாக எழுதணும். இப்போ வந்து இது வந்து லீஸ்ட் காமன் மல்டிப்புள், இதை வந்து இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ என்னென்னா இது வந்து ஜிசிடி, இது எல்சிஎம். ஸோ இது ரெண்டே எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், ரெண்டே எடுத்துக்கிட்டோன்னா எல்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும், ரெண்டுமே நான் ஜீரோ இண்டிஜர்ஸாக இருக்கணும். ஆனால் ஜிசிடியில் அப்படி கிடையாது, ஏதோ ஒன்று நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் போதும், ஏதாவது ஒரு இண்டீஜர் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் போதும், ரெண்டுமே நான் ஜீரோவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்புறம் இது ரெண்டுலேயுமே வந்து அந்த எம் டி அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம்ல, அதாவது லீஸ்ட் காமன் மல்டிப்பிள் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், இது ரெண்டுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும், ரெண்டுலேயுமே வந்து பாசிட்டிவ் இண்டீஜர்ஸ் தான் நம்ம எடுப்போம். ஸோ அடுத்து எடுத்துக்கிட்டோன்னா டி டிவைட்ஸ் ஏ. ஸோ இந்த ஏபின்றது இருக்குது, டி இருக்குது, இங்கே என்னென்னா டி டிவைட்ஸ் ஏ டி டிவைட்ஸ் பி, ஜிசிடியில் டி டிவைட்ஸ் ஏ டி டிவைட்ஸ் பி. ஆனால் எல்சிஎம்மில் ஏ டிவைட்ஸ் எம் பி டிவைட்ஸ் எம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மாறி மாறி இருக்கிறது தெரியும், ரெண்டுலேயுமே மாறி மாறி இருக்கும். ஏ டிவைட்ஸ் எம் பி டிவைட்ஸ் எம் அங்கே வந்து அந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசரை வச்சு மல்டிப்ளை பண் சாரி டிவைட் பண்ணுறோம், டி டிவைட்ஸ் ஏ டி டிவைட்ஸ் பி.
அடுத்து எடுத்துக்கிட்டோன்னா இதுலேயுமே அதே, இதில் என்ன எடுப்போம், சி டிவைட்ஸ் ஏ, சி டிவைட்ஸ் பி, இந்த டீன்ற இடத்துக்கு பதிலாக வேறு இடத்து கொண்டு வருவோம். அதே மாதிரி தான் இங்கேயுமே ஏ டிவைட்ஸ் என், பி டிவைட்ஸ் என் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா இங்கே என்ன பண்ணுவோன்னா இந்த டி வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சியாக இருக்கணும், இந்த டி வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு சியாக இருக்கணும்னு சொல்லி கொடுப்போம். இந்த டி வந்து இந்த சியை விட பெருசாகவோ இல்லாட்டினா ஈக்குவல் டுவாகவோ இருக்கணும்னு சொல்லி கொடுப்போம். இங்கே எப்படி கொடுப்போன்னா எம்எஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இந்த நேம்லேயே நம்மளுக்கு தெரியும் லீஸ்ட் காமன் மல்டிபிள் இருக்கிறதுலே இதுதான் சின்னதாக இருக்கணும். இது என்னதுன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், இது இருக்கிறதுலே நம்மளுக்கு அந்த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் தான் பெருசாக இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஜிசிடி எல்சிஎம்மும். நம்ம தெளிவாக பார்த்தா அதில் இருக்க சின்ன சின்ன இதுவும் தெரியும். நம்ம எக்ஸாமில் எழுதும் போது நம்ம கரெக்டாக எழுதலைன்னா அதுக்கான மார்க்ஸ் போட மாட்டாங்க. இது கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஜிசிடியும் எல்சிஎம்மும்.